விழுப்புரம் மாவட்டத்தில் மது போதையில் தந்தையே தனது நண்பருடன் சேர்ந்து 17 வயது மகளை கர்ப்பமாக்கிய கொடூரம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. போக்சோ சட்டத்தில் தந்தையும் நண்பரும் சிக்கியது. எப்படி? பெற்ற மகள் என்றும் பாராமல் 17 வயது சிறுமியை நண்பருடன் மது போதையில் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இந்த நபர். சைக்கோக்கள் 2 பேர் கைதானது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்த 17 வயது சிறுமி. அவருக்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட உறவினர்கள் அவரை விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவ பரிசோதனையில் சிறுமி 8 மாத கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. புகாரின் பேரில் விழுப்புரம் மகளிர் போலீசார் விசாரித்த போது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. சிறுமியின் தாய் இறந்துவிட்ட நிலையில் கூலி தொழிலாளியான தந்தையுடன் வசித்து வந்தார். சிறுமி 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்துள்ளார். கட்டிட தொழிலாளியான தந்தை மதுவுக்கு அடிமையாகி மகள் என்றும் பாராமல் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் தனது நண்பருடன் சேர்ந்து மது போதையில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தார். இதில் சிறுமி கருவுற்றார். மேலும் நடந்ததை வெளியில் சொல்லக்கூடாது என்றும் தந்தை மகளை மிரட்டி வைத்திருந்தார். உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் நடந்த கொடூர சம்பவம் அம்பலமாகியுள்ளது. சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரது தந்தை நண்பர் மீது போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தந்தையையும் நண்பரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர்.